ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் முக்கியமான ஒரு ஃபைவ் மார்க் பார்க்க போகிறோம். அது என்ன ஃபைவ் மார்க் அப்படின்னா, வாண்டி கிராஃப் ஜெனரேட்டர். வாண்டி கிராஃப் ஜெனரேட்டர், ஓகே ரைட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது எதுக்காக அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு ஹை பொட்டன்ஷியல் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் மிஷினை டிசைன் பண்ணார். யார் அப்படின்னா, ராபர்ட் அப்படிங்கிற வாண்டி கிராஃப் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் 1929ல் ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் மிஷினை டிசைன் பண்ணுறாரு. அப்போ இதனுடைய பொட்டன்ஷியல் லெவல் அப்படின்னா 10^7 வோல்ட் வரைக்கும் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு டிசைன் பண்ணுறாரு, ஓகேங்களா ரைட். ஸோ இதனுடைய ஸோ பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரெண்டு, ஓகேங்களா. ஒன்று எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன், எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். அண்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ், ஸோ ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ், ஓகேங்களா ரைட். ஸோ இது ரெண்டு தான் பயன்படுத்தி ஸோ இந்த இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜை ஜென்ரேட் பண்ணுறாரு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபஸ்ட்டு ஒரு ஹாலோ மெட்டாலிக் ஸ்பியர், ஓகேங்களா. ஸோ ஏங்கிற ஒரு ஹாலோ மெட்டாலிக் ஸ்பியர், ஸோ எங்கே ஒரு எங்கே ஊன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் மேலே ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறாரு, ஓகேங்களா. என்ன பண்ணுறாரு, ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்டு. ஸோ இந்த இன்சுலேட்டிங் ஸ்டாண்டு தான் ப்ளேஸ் பண்ணுறாரு, ஓகேங்களா ரைட். ஏ ஹாலோ ஸ்பெரிக்கல் கண்டக்டர் ஃபிக்ஸ்டு ஆன் த இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட், இது மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டார், ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட்டு ஸோ கன்சிடர் டூ புள்ளீஸ், ஒன்று அந்த உருளை மாரி இருக்குங்கன்னு அதுதான் அந்த புள்ளீஸ், ஒன்று பி புள்ளீஸ் ஒன்று சி புள்ளீஸ். அப்போ பி அண்டு சி, ஓகே ரைட். இப்போ டூ புள்ளீஸ் கனெக்டட் மேட் ஆஃப் சில்க் பெல்ட், ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏ ஹாலோ மெட்டாலிக் ஸ்பியர், ஓகேங்களா. ஸோ ஃபிக்ஸ்ட் அண்ட் த இன்சுலேட் ஸ்டாண்ட், தென் டூ புள்ளீஸ் கன்சிடர், ஒன் புள்ளீஸ் ஏ ஹாலோ மெட்டாலிக் ஸ்பியர் இன்சைட் த ஹாலோ மெட்டாலிக் ஸ்பியர் அண்டு அனதர் புள்ளீஸ் வந்து பாட்டம் தி, ஓகே. அண்டு டூ புள்ளீஸ் இஸ் கனெக்டட் மேட் ஆஃப் சில்க் பெல்ட், ஓகே சில்க் பெல்ட் ரைட். ஸோ த சி புள்ளீஸ் இஸ் கனெக்டட் பை எலக்ட்ரிக் மோட்டார், ஓகே எலக்ட்ரிக் மோட்டார் ரைட். ஸோ அண்ட் தென் ஸோ கன்சிடர் டூ கோம் ஷேப்டு கண்டக்டர், ஒன் கோம் ஷேப்டு கண்டக்டர் ஸோ நியர் த புள்ளீஸ் சி அண்ட் அனதர் ஒன் புள்ளீஸ் கனெக்டட் இன்சைட் த ஹாலோ மெட்டாலிக் ஸ்பியர்ஸ். ஸோ இது டி, இது வந்து இ அப்படின்னு பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம், ஓகே ரைட். ஸோ அப்போ இங்கே ஒரு ஒரு மெயின்டைன் பொட்டன்ஷியல் வோல்டேஜ் வந்து ஸோ 10^4 வோல்ட், ஸோ தென் கனெக்டட் இன் கிரவுண்ட், ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதான் கன்ஸ்ட்ரக்ஷன், சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன். ஃபஸ்ட்டு ஏ ஹாலோ மெட்டாலிக் ஸ்பியர்ஸ், ஓகே ஃபிக்ஸ்டு ஆன் த இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட், அண்ட் தென் த டூ புள்ளீஸ் கன்சிடர், ஒன் புள்ளீஸ் இன்சைட் த ஹாலோ மெட்டாலிக் ஸ்பியர், அனதர் ஒன் புள்ளீஸ் பாட்டம். ஸோ டூ புள்ளீஸ் மேட் ஆஃப் சில்க் பெல்ட், ஓகே. ஸோ சி புள்ளீஸ் கனெக்டட் பை எலக்ட்ரிக் மோட்டார். ஸோ அனதர் அண்ட் தென் ஸோ டூ கோம் ஷேப்டு கண்டக்டர், ஒன் ஷேம் கோம் ஷேப்டு கண்டக்டர் ஸோ பாட் நியர் த புள்ளீஸ் சி அண்டு அனதர் கோம் ஷேப்டு கண்டக்டர் இன்சைட் த ஹாலோ ஸ்பியர். ஸோ அண்ட் ஒன் கோம் ஷேப்டு கண்டக்டர், ஸோ த மெயின்டைன் பொட்டன்ஷியல் வோல்டேஜ் 10^4 வோல்ட், ஓகேங்களா. அண்ட் தென் பாயிண்ட் இஸ் கிரவுண்டட், ஓகே ரைட். ஸோ இப்போ ஒர்க்கிங், ஸோ ஒர்க்கிங் போது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்வெஜ், ஸோ சார்ட்வெஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு இங்கே ஹை பொட்டன்ஷியல் கொடுத்துருக்கனால உங்கள் ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த கோம் ஷேப்டு கண்டக்டரில் இருக்கும். அப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, ஆர் இருக்குது. அப்போ ஆர்னால் என்னவாகும் அப்படின்னா, இங்கே இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டால் அந்த ஏர் வந்து அயனைஸ்ட் ஆகும். அப்படி அயனைஸ்ட் ஆகும்போது இங்கே சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்.
அப்ப சார்ஜர் பார்ட்டிகல் ப்ரொடியூஸ் ஆகும்போது பாசிட்டிவ் பாசிட்டிவ் ரிப்பல் ஆகும். அப்படி பாசிட்டிவ் பாசிட்டிவ் ரிப்பல் ஆகி அது சில்க் பெல்ட்ல ஒட்டிக்கும். ஓகே, சில்க் பெல்ட்ல ஒட்டிக்கும். நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து ஸோ அட்ராக்டிவ் ஆகும். அது பொட்டன்ஷியல் குறைக்கிறதுனால தான் இங்கே மெயின்டைன் பொட்டன்ஷியல் வோல்டேஜ் வந்து 10^4 வோல்ட் கொடுக்குறோம். இங்கே 10^4 வோல்ட். அப்போ இந்த பெல்ட் வந்து ரன்னிங் ஆகும். எதனால்? எலக்ட்ரிக் மோட்டர். நம்மளாம் வந்து மோட்டர் ஓட்டுறது பார்த்துருக்கீங்க, அந்த பெல்ட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும், அதுமாரி பெல்ட்டு மூவ் ஆகும். அப்போ இங்கே வந்து ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் டேக் எடுத்துக்குது, டேக்கன் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். இந்த பிரின்சிபல்ஸும் இந்த இடத்துல அப்ளை ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ், ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ்னா சார்ஜஸில் சார்ஜஸ் லீக்கேஜ் ஆகும். அப்போ அது என்ன ரீசன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டால். அப்போ அங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஏர் கேட் அயனிஸ்ட் ஆகும். அப்போ பாசிட்டிவ் சார்ஜு, அப்புறம் அயனிஸ்ட் ஆகுறதுனால பாசிட்டிவ் சார்ஜஸ்ட்டு நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். பாசிட்டிவ் பாசிட்டிவ் ரிப்பல் ஆகி சில்க் பெல்ட்ல ஒட்டிக்கும். நெகட்டிவ் சார்ஜஸ் டுவோர்ட்ஸ் த கோம் ஷேப்டு கண்டக்டர். ஓகே, அப்போ சில்க் பெல்ட் மூவ் அப்வர்ட். அப்போ போகும்போது அந்த சார்ஜஸ் போகும். அப்போ இந்த இடத்துல என்னன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் உருவாகுது. அப்போ வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்னா த சார்ஜ் அப்டைன்ட் வித்தவுட் எனி கண்டக்டர் ப்ரொடியூஸ்டு அனதர் சார்ஜஸ். ஓகே, ஒரு சார்ஜ் தொடாமலேயோ இன்னொரு சார்ஜை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ ஸோ அட் த இன்ஸ்டன்ட் ஆஃப் இது வந்து இந்த கோம் ஷேப்டு கண்டக்டர் இ நெகட்டிவ் சார்ஜஸ் அப்போ பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து என்னவாகும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகி. அப்போ பாசிட்டிவ் சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அப்போ பாசிட்டிவ் பாசிட்டிவ் ரிப்பல் ஆகும்போது ஸோ அவுட் சைட் த ஸ்பியருக்கு போகும். அப்போ இங்கே இங்கேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டினால பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். அப்போ பாசிட்டிவ் பாசிட்டிவ் ரிப்பல் ஆகும்போது இங்கேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கேயும் ஆர் இருக்கும். ஆர் இருக்கனால இங்கேயும் அயனிஸ்ட் ஆகும்போது சார்ஜர் பார்ட்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ பாசிட்டிவ் இங்கேயும் வரும்போது பாசிட்டிவ், அப்போ பாசிட்டிவ் பாசிட்டிவ் ரிப்பல் ஆகும்போது வெளியில் போயிடும். அப்போ நெகட்டிவ் நெகட்டிவ் ரிப்பல் ஆகி அப்போ இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ்லால என்னவாகும் அப்படின்னா நியூட்ரலைஸ் ஆகிடும். அப்படி நியூட்ரலைஸ் ஆகிட்டு அடுத்தது இந்த சைடு திரும்பும்போது என்னவா திரும்பும் அப்படின்னா அன்சார்ஜராக திரும்பும். ரைட், மறுபடியும் பெல்ட்டு கீழே வரும், மறுபடியும் பெல்ட் இங்கே போகும், மறுபடியும் ப்ராசஸ் கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுமாரி கண்டினியூஸ் ஆகும்போது அப்போ இங்கே சார்ஜஸ் வந்து ப்ரொடியூஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒரு லிமிட் வரைக்கும் தான் இது இந்த ஸ்பியர் வந்து சார்ஜஸ் ஸ்டோரேஜ் பண்ண முடியும். அப்போ இங்கேயும் சார்ஜஸ் வந்து லீக்கேஜ் ஆகும், அவுட் சைட் த ஸ்பியர்லேயும் சார்ஜு லீக்கேஜ் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னா இங்கே வெளியில் ஏர் இருக்குது, உங்கள் எல்லாமே ஏரில் தான் இருக்குது. அப்போ இங்கே வெளியில் ஏர் இருக்கனால அந்த இங்கே இருக்கிற சார்ஜ் ஏர்னால வந்து என்னவாகும் சார்ஜஸ் லீக்கேஜ் ஆயிரும். ஸோ அப்போ சார்ஜஸ் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹை ஸ்டீல் கேஸ் சாம்பர் வந்து இப்படி போடுறோம். ஓகேங்களா? இதுதான் ஹை ஸ்டீல் கேஸ் சாம்பர் வந்து போட்டு நம்ம அந்த சார்ஜ் லீக்கேஜ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணிவிட்டு. அப்போ ப்ரிவென்ட் பண்ணும்போது அப்போ இங்கே ஹை, ஏன்னா சார்ஜஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும். எப்போ இந்த ப்ரிவென்ட் பண்ணும்போது தான் இங்கே சார்ஜஸ் வந்து லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும். அப்போ தான் நம்மளால் ஹை பொட்டன்ஷியல் டெவலப் பண்ண முடியும். அப்போ இந்த ஹை பொட்டன்ஷியல் 10^7 வோல்ட்டு நம்ம கிடச்சிருக்கூடியதை அப்போ வந்து ஏதாவது வந்து நாட் ஃபிசியல் மெட்டீரியல் அப்புறம் நியூக்ளியர் ரியாக்டர்லாம் ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹை எனர்ஜி தேவை. அப்போ ஸோ அதுமாரி நமக்கு வந்து ஒரு நாட் விசில் மெட்டீரியல் விசனபிள் மெட்டீரியல் இருக்குது மாத்துறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் யுரேனியம் 238 இருக்குது. ஸோ இதெல்லாம் நாட் விசில் மெட்டீரியல். அப்போ யுரேனியம் 235 வந்து விசனபிள் மெட்டீரியல், இது ஸ்மால் எனர்ஜியால் உடையும். அப்போ இது வந்து ஹெவி எனர்ஜியால் மட்டும்தான் உடையும். ஸோ இதுமாரி வந்து ஒரு பார்ட்டிகல் ஆக்சிலேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு வாண்டிகிராப் ஜென்ரேட்டர் தேவைப்படுது. ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள்.